சங்கீதமும் சாகித்யமும் எதுக்கு கூப்பிட்டேன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே இருக்கே அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணும்னு ஒரு ஆசை உன் பேர் காதல பட்ட உடனே அந்த நினைப்பு வந்துடுது சுத்தமாக பாடுறதுன்னா சங்கீதமும் சுத்தமாயிருக்கணும் சாகித்ய உச்சரிப்பும் சு இருக்கணும் ரொம்ப பேர் தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனங்களிலே வார்த்தைகளை விரூபமாக்கிடுறா ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சித்தர் இயற்றிய ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே என்ற பாடல் சங்கீத அம்சத்தையும் தாளத்தையும் சாகித்ய சந்தையும் சந்தம்னு தமிழ்ல சொல்றாளே அது அதையும் அனுசரிச்சு சில கீர்த்தனங்களிலே வார்த்தைகளை ஒரு துணுசாக சேர்த்து பிரிச்சு எல்லாம் கொடுத்திருக்கும் அதாவது சாகித்யம்னு எழுதி பார்க்கறதுக்கு இப்படி ரூபம் பண்ணியிருக்கும் அதையே சங்கீதமா அர்த்த பாவம் கலந்த சங்கீதமா பாடுறப்போ சங்கீதம் தாளம் இதுகளோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாம எப்படி சந்தி பிரிக்கணுமோ சேர்க்கணுமோ அப்படி பாடணும் நல்ல வாக்கியக்காரால் கிருதிகள் இந்த மாதிரி சுத்தமாக பதம் பிரிச்சு பாட நிச்சயமா இடம் கொடுக்கும் ஆனா பாடுற வாழ்ல ரொம்ப பேர் அர்த்தத்தை கவனிக்காம சங்கீதத்தை மட்டும் கவனிக்கிறதுல எழுத்தில் இருக்கிற பாட்டே காதில் கேட்குறப்போ விபரீதமாக அர்த்தம் கொடுக்கும்படியா பண்ணிடுறா இந்த சுப்பிரமணியாய நமஸ்தேயிலே ஒரு இடத்துல குருகு கு குரு குஹாய ஜான துவாந்த சவித்ரேன்னு வருது அது குரு குஹாய அக்ஞான துவாந்த அஹ் துவாந்த சவித்ரேன்னு பிரிச்சா பிரிஞ்சாதான் சரிஞ சரியான அர்த்தம் கொடுக்கும் குரு குஹனுக்கு அக்ஞான இருட்டுக்கு சூரியனாய் இருக்கிறவனுக்கு நமஸ்காரம்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்றான்னா குரு குஹாயான்னு அப்படியே நீட்டி அதை ஒரு தனி வார்த்தை மாதிரி காட்டிட்டு ஞான துவாந்த சவித்ரேன்னு அதாவது ஞான இருட்டுக்கு சூரியன்னு விபரீதமா பாடுறா சங்கராச்சாரியம் கிருத்தி இருக்கே நீ பாடுறியோ என்னவோ வீணை தனம்மா குடும்பத்துல வந்து சீனு எம்எஸ் கூட பாடுறா அதிலே பரமாத்வைத்த ஸ்தாபன லீலம்னு வருது விளையாட்டாவே பரம தத்துவமான அத்வைத்தத்தை ஸ்தாபிச்சவர்னு அர்த்தம் பாடுறச்சே பரம அத்வைத்த ஸ்தாபன லீலம்னு பாடியே காட்டுகிறார்கள் ஆவுல அழுத்தம் கொடுத்து பதம் பிரிச்சு பாடினா தான் சரியா அர்த்தம் கொடுக்கும் ஆதிசங்கரர் பற்றி அஹ் சங்கராபரண ராகத்தில் அஹ் சுப்பராம தீக்ஷித்தர் இயற்றிய பாடல் செம்மக்குடி ஸ்ரீனிவாசையர் நான் ஏதோ காமாசோமான பாடுறச்சேயே இந்த மாதிரி சங்கீதத்துக்கும் ஹானி இல்லாம தாளத்துக்கும் ஹானி இல்லாம அதோடு கூட அர்த்தத்துக்கும் ஹானி இல்லாம பாட முடியறதுன்னு தெரியறதோ இல்லையோ நான் சொன்னவா இல்லாமும் இப்படித்தான் பாடுறா ஆனா புரிஞ்சுக்காதவா புரிஞ்சுண்டு பாடணுங்கிற கவலை இல்லாதவா பரமானு அப்படியே நீட்டின்ண்டே போய் துவைத்த ஸ்தாபன லீலம்னு பாடி அத்வைத்த ஆச்சாரியாலை துவைத்த ஆச்சாரியாலா கன்வெர்ட் பண்ணிடுறா வெகு நேரம் சிரிக்கிறார்கள் சங்கீதத்தில் துவைத்தம் அத்வைத்தம் முதலான எந்த பேதமும் இல்லைதான் சங்கீதத்தில் சங்கீதம்தான் முக்கியம் சாகித்யம் எதை பத்தினதோ யாரை பத்தினதோ அதிலே பாடுறவா மனசை சங்கீதமே ஐக்கியப்படுத்தி விடுறது அதனாலதான் நீ வைஷ்ணவன் உன்கிட்ட ஸ்ரீ சுப் சுப்பிரமணிய ஒட்டின் இருக்கு இல்லாட்டா நீ அது கிட்ட ஒட்டின் இருக்க எதுவோ ஒண்ணு அந்த கிருதி நீ பாடி கேட்டிருக்கேன் சங்கீத அம்சத்துல நீ சுத்தம்ங்கறதுக்கு நான் சொல்ல வேண்டாம் சாகித்தியமும் நீ சுத்தமா பாடுறேன்னு கவனிச்சேன் அதனால்தான் உனக்கு சொல்லி அனுப்பினேன் என் தர்பார்ல கல்லும் முள்ளும் தான் பக்கவாத்தியமும் இல்லாம தம்பூர் கூட இல்லாம வந்திருக்க எத்தனை சிரமமானாலும் சகிச்சுண்டு எனக்காக கொஞ்சம் அந்த கிருத்தியை பாடு கடல் மடையாக பேசி போன சுவாமிகள் நிறுத்தியதும் அரியக்குடி கடல் மடையாகவே கண்ணீர் பெருக்கி விட்டார் மீண்டும் ஒருமுறை சுவாமிகள் முன் நெடுஞ்சான் கிடையாக வணங்கி எழுந்தார் பெரியவா பாட சொல்லி பெரியவாளுக்காக பாடுவதை விட எந்த பெரிய கௌரவமும் தமக்கு இல்லை என்று கூறினார் தாசனையும் பொருட்டாக எண்ணி வலிந்து சந்தர்ப்பம் கொடுத்து அனுகிரகித்திருக்கிற கருணைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை ஸ்ருதி ஸ்ருதி பக்கவாத்தியம் எல்லாவற்றுக்கும் பெரியவாள் தான் இட்டு நிரப்ப வேண்டும் அவ்விடத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு சரியாக பாடவும் அனுகிரகம்தான் சகாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு பாட ஆயத்தமானார்